வணக்கம் இசை விரும்புகளே, இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிஏ 7293 இன்டகிரேட்டட் சர்க்யூட் கிளாஸ் ஏபி மோனோ ஆம்பிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிடிஏ 7293 வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 100 வாட் ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு மோனோ கிளாஸ் ஏபி ஆம்பிஃபையர். டிடிஏ சீரீஸில் 7293 அண்ட் 7294 இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 100 வாட் ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹை பவர் இன்டகிரேட்டட் கிளாஸ் ஏபி மோனோ ஆம்பிளிஃபையர். இந்த இரண்டு ஐசியும் வந்து பார்த்திங்கன்னா டியூல் பவர் சப்ளையில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த ஐசிஸை நம்ம சிங்கிள் பவர் சப்ளையில் பயன்படுத்த முடியாது. டியூல் பவர் சப்ளையில் ஹை பவரில் பயன்படுத்துறதுனால இந்த ஐசி டிடிஏ 7293 அண்ட் 7294 இரண்டுமே அதிகமான ஹீட்டை வெளிப்படுத்தும். அதனால் பெஸ்ட்டான கூலிங் கொடுக்கறதுக்காக இந்த 7293 அண்ட் 7294 இரண்டு ஐசியை நம்ம பயன்படுத்தும் போதும் நல்ல ஹெவியான ஹீட் சிங்க்ஸ் நம்ம பயன்படுத்தணும். அப்படி ஹெவியான ஹீட் சிங்க் பயன்படுத்தி நல்ல பெட்டர் கூலிங் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஆம்பிளிஃபையரோட லைஃப் நல்லா அதிகமாக கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த ஆம்பிளிஃபையர்ஸை பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிஏ 7293 அண்ட் டிடிஏ 7294 இதை வந்து ஒரு ஏசி போர்டை பயன்படுத்தி அதிகபட்சம் 100 வாட் ஆம்பிளிஃபையர் மோனோ சேனலுக்கு பயன்படுத்திக்கலாம். அல்லது இரண்டு ஐசி போர்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டிடிஏ 7293 பண்ண இரண்டு ஐசி போர்டை வச்சுருக்கேன். ஸோ இதை பயன்படுத்தி ஸ்டீரியோ, அதாவது 100+100 வாட் அவுட்புட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலாம். அல்லது இரண்டு ஐசி போர்டை மெர்ஜ் பண்ணி பிரிட்ஜு மோனோ கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதிகபட்சம் 200 வாட் வரைக்கும் அவுட்புட் எடுக்கலாம். அதாவது பிரிட்ஜு மோனோ பண்ணிவிட்டு பயன்படுத்தும் போது இதில் கனெக்ட் பண்ணுற ஸ்பீக்கராக அல்லது சப்வூஃபராக இருந்தது அப்படின்னா அதை வந்து 8 ஓம்ஸ் உள்ள ஸ்பீக்கரோ சப்வூஃபரோ நம்ம பயன்படுத்தினோன்னா இந்த பிரிட்ஜு மோனோ ஆம்பிளிஃபையர்லேருந்து அதிகபட்சம் 150 வாட் அவுட்புட் எடுக்கலாம். அதுவே வந்து 16 ஓம்ஸ் உள்ள ஸ்பீக்கரோ அல்லது சப்வூஃபரோ பயன்படுத்தினோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜு மோனோ சர்க்யூட்லேருந்து 200 வாட் வரைக்கும் பவர் அவுட்புட் எடுக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிஸ்க்கு ரெக்கமெண்டட் பவர் சப்ளை, அதாவது டிசியில் 30-30 அதிகபட்சம் 40-40 வரைக்கும் டியூவல் டிசி சப்ளையை பயன்படுத்தி இந்த ஐசியை ரன் பண்ணலாம். இதோட டேட்டா ஷீட்டில், அதாவது இந்த ஐசியோட டேட்டா ஷீட்டில் 50-50 வரைக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோ அதிகமான பவர் சப்ளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த ஐசியோட லைஃப் குறையலாம். அதனால் அதிகபட்சம் 40-40 நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம 40-40 வரைக்கும் அதிகபட்சம் நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஐசியோட போர்டை லூமிவேவ் ஆடியோடெக் அப்படிங்கிறவங்க நல்லா காம்பேக்டாகவும் நல்ல குவாலிட்டியான பிசிபியும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த ஐசியோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஐசியில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டியூல் பவர் சப்ளைக்கான இன்புட், அதாவது 0 இங்கேயும் அதாவது கிரவுண்டு இங்கேயும், பாசிட்டிவ் சப்ளையோட இன்புட் இங்கேயும் நெகட்டிவ் சப்ளையோட இன்புட் இங்கேயும் கனெக்ட் பண்ணணும். அதே போல் ஆடியோ சிக்னல் இன்புட் பாசிட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் கனெக்ட் பண்ணணும். அதே போல் ஸ்பீக்கரோட அவுட்புட் பாசிட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டை பயன்படுத்தும் போது மோனோ சேனல் ஆம்பிளிஃபையரை பயன்படுத்திக்கலாம். அதே போல் இரண்டு ஐசி போர்டாக பயன்படுத்தும் போது லெஃப்ட் ரைட் ஸ்டீரோ ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னது போல் இரண்டையும் மெர்ஜ் பண்ணி பிரிட்ஜு மோனோ சர்க்யூட்டாக பயன்படுத்தும் போது இந்த ஐசியை சப்வூஃபருக்காகவோ அல்லது அதிக பவர் எடுக்கக்கூடிய ஸ்பீக்கரை லோட் பண்ணுறதுக்காகவோ பயன்படுத்திக்கலாம். சப்வூஃபருக்காக சிங்கிள் ஐசி போர்டையும் பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்தும் போது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 8-inch சப்வூஃபர் வரைக்கும் நம்ம சிங்கிள் ஐசி போர்டை பயன்படுத்திய ரன் பண்ணலாம். சப்வூஃபருக்காக பயன்படுத்தும் போதும் சரி அல்லது பிரிட்ஜு மோனோ பயன்படுத்தும் போதும் மினிமம் நம்ம 8 ஓம்ஸ் உள்ள ஸ்பீக்கரையோ அல்லது சப்வூஃபரையோ பயன்படுத்தணுன்னா நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த டிடிஏ சீரீஸ் உள்ள எல்லா ஐசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் நம்ம டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஐசிக்கும் நீங்கள் ஆன்லைனில் டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசியோட சிங்கிள் ஐசியை எப்படி பயன்படுத்துறது, அதே போல் பிரிட்ஜு மோனோ கனெக்ஷன் இரண்டு ஐசியை பயன்படுத்தி எப்படி பண்ணுறது, ஸோ எல்லா சர்க்யூட் டீட்டெயில் வித் காம்பனட்டோட வேல்யூஸோட டீட்டெயில்டு சர்க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு ஐசியை தனியாகவும் காம்போனண்ட்டை தனியாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களே .PCBல அசம்பிள் பண்ணி இந்த ஐசியை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐசி ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஐசி. ஆடியோ கிளாரிட்டி பெர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல கிளியரன்ஸ், அதாவது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஆடியோவும் தெளிவாக நமக்கு புரியும் கேட்கும்போது.
டிடிஏ சீரீஸில் சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய ஐசி அண்ட் டியூவல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய ஐசி எல்லாமே இருக்குது. இந்த ஐசி வந்து ஹை பவரில் இருக்கிறதுனால கம்பல்சரி டியூவல் பவர் சப்ளையில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஐசியை பற்றியோ வேறு ஏதாவது நம்மளோட ஓல்டு வீடியோஸில் இருக்க பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ் பற்றியோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதேபோல் இன்னொரு ப்ராடக்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.